அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சதயம் நட்சத்திரக்காரர்கள் அதிக செல்வம் ஈட்ட இதை செய்ய வேண்டும். வாருங்கள், அதை பற்றி பார்ப்போம். நவ கிரகங்களில் ராகு கேது ஆகிய கிரகங்கள் மட்டும் நிழல் கிரகங்களாக இருக்கிறது. இதில் ராகு கிரகம் செவ்வாய் கிரகத்தின் தன்மையை ஒத்த ஒரு கிரகமாக இருக்கிறது. விண்ணில் இருக்கிற 27 நட்சத்திரங்களில் ராகுவின் ஆதிக்கத்திற்குட்பட்டதாக சதய நட்சத்திரம் இருக்கிறது. இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் மிகுதியான செல்வமும் இன்ன பிற நன்மைகளையும் பெறுவதற்காக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவின் மூலம் பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரங்கள் வரிசையில் 24வது நட்சத்திரமாக சதய நட்சத்திரம் வருகிறது. சதய நட்சத்திரத்தின் அதிபதியாக ராகு பகவான் இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக யமதர்மனும் இருக்கிறார். ராகு பகவானின் ஆதிக்கம் கொண்டிருப்பதால் உறுதியான உடலும் மனமும் கொண்டவர்களாக சதய நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். சதய நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் மிகுதியான செல்வ வளங்களை பெற இப்போது நான் சொல்ல போகிற பரிகாரங்களில் ஏதேனும் ஒன்றையாவது தொடர்ந்து பின்பற்றி வாருங்கள். சதய நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஸ்ரீகாலஹஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பூரநாதர் கோவில் போன்ற ராகு பகவானுக்குரிய கோவில்களுக்கு சென்று ராகு பகவான் மற்றும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். பெருமாள் கோவில்களில் இருக்கும் கருடாழ்வாருக்கும் அபிஷேகம் செய்து வழிபடுவதும் சிறந்த பரிகாரமாகும். சதய நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எருமை மாடுகளுக்கு தீவனம் அளிப்பது உங்களின் தோஷங்களை போக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் தீராத நோயினால் அவதிப்படும் காலத்தில் ஒரு 100 பேருக்கு சுத்தமான பசும்பாலை அருந்துவதற்கு கொடுப்பதால் உங்களின் நட்சத்திர தோஷம் நீங்கி எதிர்கால வாழ்வில் பல நன்மைகளை ஏற்படுத்தும். சனி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் சிறிது கருப்பு எள்ளுடன் வெல்லத்தை கலந்து எறும்புகளுக்கு உணவாக கொடுத்து வருவது உங்களின் தோஷங்களை போக்கி வாழ்வில் செல்வ வளம் பெருகச் செய்யும் சிறந்த பரிகாரமாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.